காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மரம் சாஞ்சி கிடக்கு. என்கிட்ட ஒன்றும் இல்லை, எத்து பத்து ஏய் ட்ரெயின் போகுது. நேச்சர் கில்ஸ் மீ. டவுன் பஸ் மாதிரி போயிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்ச ரெயின் ஜாக்கெட் போட்டிருக்கிறனால காத்தே பெருசாக மைக் கிட்ட போகாதுன்னு ஒரு ஃபீல் இருக்கு. காய்ஸ் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளைமேட் நல்லா இருக்கு, நார்மலாக இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இல்லை, ரொம்ப ஹீட்டாகவும் இல்லை. இந்த ஸ்பாட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு, வேற லெவலில் இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் டைம் வரும்போது கூட இந்த மாதிரி இல்லை இந்த டைமிங்கில். இப்போ இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம கிளைமேட்டு. லாஸ்ட் டைம் இங்கெல்லாம் தண்ணி அடிச்சு நகர்த்திட்டு போயிட்டு இருந்தது, இந்த டைம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு டைமும் குட்டி வரும்போது புது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, எக்ஸைட்மெண்ட்ஸ் தான் அதிகமாக. செம்ம இருட்டாக இருக்குது இந்த இடம்லாம். அப்படியே வெளிச்சத்துக்கு போகிறோம். நேச்சர் கில்ஸ் மீ. அழகாய் பூக்குதே அடடா, காதல் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடு. சான்ஸே இல்லை. ஓ மை காட், ஐ லவ் டு ரைட் TN43. ஃபுல்லாக பனி தான், ஒன்றும் தெரியலை. அப்படியே மேலே அந்த பனி மோதும் போது இருக்கே ஒரு ஃபீலு. கோடி ரூபா கொடுத்தாலும் ஆஹா. இது என்ன சொல்லுவாங்க, மான்சூனா வின்டரா என்னன்னே தெரியலையே. கூகுளில் தேடி பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஃபீலில் ஊட்டிக்கு போகும்போது செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு வண்டியை கூட இது போட்டு மூடி வச்சுருக்காங்க, மேபி யாராவது தெரிஞ்சவங்க இருக்கலாம். இங்கே பாருங்க அப்பா, வேற இல்லைம்மா, வேற மாதிரி. ஓ அன்னைக்கு கூட இப்படி இல்லை, அன்னைக்கு கூட மலையில் நடந்துக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு தான் தரமாக இருக்குது ஊட்டி. அன்னைக்கு டீ குடிச்ச இடத்துல இன்றைக்கும் போய் டீ குடிக்க போகிறோம். பாலம் அன்னைக்கு இங்கே தான் நின்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்னைக்கு பாருங்க அந்த இடமே தெரியலை, டோட்டலாக மாறிடுச்சு. எல்லா சீசனுக்கும் எல்லா இடமும் போகணும் அப்படிங்கும்போது ஊட்டியே நாலு சீசன், நாலு டைம் விசிட்டு. டவுன் பஸ் மாதிரி போயிட்டுருக்க. இதெல்லாம் ஒன்றுமே தெரியலை. இந்த ஃபீல்காக தான் ஒன் செகண்ட் வந்தேன். ஐ லவ் இட், ஒன்றுமே தெரியலை. ஐ லவ் இட். கிளைமேட்டில் பைக் ரைட் போகிறோன்னு நினைக்கிறவங்களா சரி, டூர் வரணும்னு நினைக்கிறவங்களா வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இன்னைக்கு வேறு லெவலில் இருக்குது, ஆல்மோஸ்ட் இந்த வீக்கே ஃபுல்லாக இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏய் ட்ரெயின் போகுது, ஐயோ ட்ரெயின் பார்க்க முடியாமல் போச்சு. இங்கே பாருங்கள், இங்கே தெரியுமா போயிடுச்சு. ஷீட், ஒன்றா முன்னாடி வந்துருக்கணும், நல்லா லேட்டாக வந்துருக்கணும். ரெண்டுக்கு இல்லாமல் வந்துட்டு. ஆக்சுவலாக மழை பெய்யல, இந்த பனிக்கு வைசரில் அடித்து தண்ணி வடியுது. செம்ம ஃபீலில், அது பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. எக்காரணத்தை கொண்டு நான் வேகமாக போகிறக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, ரொம்ப மெல்ல உருட்ட போகிறேன். என்ன இவங்க பின்னாடி போனால் சேர் அடிச்சு விட்ருவாங்க. ஸோ ஓவர்டேக் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம்.
ஆனால் இங்கே ஓவர்டேக் எடுக்கவும் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக வேறு இருக்கணும். எடுக்கலாம், நம்ம ஆக்சுவல் வர டீ கடை வந்துட்டோம். இங்கே ஸ்டாப்பை போட்டு ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். ஒன்றும் இல்லை, எத்து பத்து எடுத்துக்க ஒன்றும் இல்லை காய்ஸ். அப்படியே நம்ம அந்த குரங்குக்கு ரெண்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்ததையும் வாங்கிட்டு ஓடிடுச்சு. அப்படியே நம்ம டீ குடிச்சிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதெல்லாம் இருந்தால் வேகமாக போக தோணுமா, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:40. இந்த பாருங்க, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே ட்ராவல் வேற மாதிரி. ஆஹா, போக ஓவர்டேக் ஓவர்டேக் ஓவர்டேக், லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ். உங்களுக்கு தெரியுதா மழை பெய்யறது? கேம் ஆண்டதா இருக்கா? ஆண்டதா இருக்கு. பைக் பைக் கன்றாவியா இருக்கு. பைக்கு ஃபுல்லா சேரு, மழை பட்டு 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 அதில் ஒட்டியிருந்த மண்ணு ஃபுல்லா டாட் 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 ஆயிருச்சு. இப்போ கையில ஒரு மாதிரி ஆயிருச்சு, என்ஜின் ஹீட்லயாவது வைக்கணும். வைசர் க்ளோஸ் பண்ணா ஒன்றும் தெரிய மாட்டேது. ஐயோ க்ளோஸ் ஆகுதே. சரி, வைசர் ஓபன் பண்ணிடலாம். காத்து செம்மையா வீசுது. வெயில், மழை, குளிர், எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஃபீல் பண்றது இங்கே தான். கைஸ் இன்ஷியலாக ஊட்டியை பார்த்தீங்கன்னா ஓடோக்கு முன்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அது எந்த பீரியட் ஆஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா 1890s. அதுக்கப்புறம் அதை ஒத்தக்கல் முண்ட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ தோடா பீப்புள்ஸ் எல்லாம் அங்கே வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அவங்க கூப்பிட்டது ஒத்தக்கல் முண்ட், ஒத்தக்கல் முண்ட் அப்படின்னு கூப்பிட்டு அது அப்படியே கடைசியில் உதகமண்டலம் அப்படின்னு சொல்லி பேர் மாறிச்சு. அந்த உதகமண்டலம் அப்படியே ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஊட்டி ஆயிடுச்சு. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மரம் சாஞ்சி கிடக்கு. அடிச்சிருந்தா நல்லா நம்ம மாட்டேன்.
பாருங்க இந்த கார் மேலே தான் சாஞ்சிருச்சு. காய்ஸ் இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி கிராஸ் பண்ணி இப்போ டுவர்ட்ஸ் பைக்கரா ரோட்டில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே மரம் ஜாஞ்சிருச்சு, டக்குன்னு அறுத்து டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. காய்ஸ் இந்த விலாக நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் விலாகில் பார்க்குறேன். ஓகே காய்ஸ், பை காய்ஸ். Thank you.